தமிழக சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் உள்ளாட்சி சட்டம் மற்றும் அமலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்டப்பணி, அம்மா சத்துணவு திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு, சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்க 25 ஆண்டுகால திட்டப்பணி தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதை தவிர்த்து கூடுதலாக தினசரி 650 மில்லியன் லிட்டர் நீர் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். மேலும் சென்னை நகரில் பயன்படுத்தப்படாமல் உள்ள 500 ஏரிகள் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றியுள்ள பாசனத்திற்கு பயன்படுத்தப்படாமல் உள்ள ஏரிகள் பழுது பார்க்கப்பட்டு மழை காலங்களில் நீர் சேமிக்கப்பட்டு சென்னை நகரின் குடிநீர் தேவைக்கு முழுமையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கே என் நேரு கூறினார்.